சீதாராம். வசிஷ்டர் ரொம்ப அழகா தன்னோட பிரம்மதண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி இருக்கும் கையில. தண்டம் அப்படின்னாலே குச்சி. இந்த பிரம்மதண்டம்ங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு டீ ஷேப்டு குச்சி. அது மேல தன்னோட கையை ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு தபஸ் பண்ணுவான். ஏன்னா ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் மாதிரி அது. இந்த பிரம்மதண்டத்துல வந்து அவர் வந்து என்ன பண்ணாராம், அதை வெறும்னா காமிச்சுட்டு இருந்தாராம். ஒரு ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு அப்படி நெருப்பு கக்கின்னு வருதான். ஆனா எல்லாம் இந்த பிரம்மதண்டம் அப்சார்ப் பண்ணி வந்துட்டான். நெக்ஸ்ட் பார்த்தா வஜ்ராயுதம் போட்டா அப்படியே லைட்னிங் அப்படியே பறக்கறதுதான், பிளைண்டிங்கா இருக்கும். அது நேரா வருதான் வசிஷ்டர்கிட்ட. ஆனா அத்தனையும் அது அந்த பிரம்மதண்டம்குள்ள போயிடுறதான். இப்படி ஒன்னொன்னா 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 அத்தனை அஸ்திரமும் தான் கையில இருக்கிற அத்தனை அஸ்திரமும் போட்டு வசிஷ்டர் மேல பிரயோகப்படுத்தி பாக்குறாரா. ஃபைனலா பிரம்மாஸ்திரமும் போட்டு பாக்குறாளா. எல்லாம் அந்த பிரம்மதண்டத்துக்குள்ள போக 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 வசிஷ்டர் இன்னும் வந்து அவரோட ஹேலோ இன்னும் ஜாஸ்தியாயிட்டு போறதான். ஆஹா, இவர் எப்படி வந்து இவ்வளோ வந்து பிரைட் ஆயிட்டே போறாரு. அவரே பார்த்தா ஒரு பால் ஆஃப் ஃபயர் மாதிரி இருக்காராம். அவ்வளோ தக 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 தகன் ஜொலிக்கிறாராம். ஏன்னா எல்லாம் இந்த பிரம்மதண்டத்துக்குள்ள போயிருக்கு. இவரோட தபஸ்க்கு எதிர்க்க அந்த அஸ்திர சஸ்திரங்களுக்கு வேலையே இல்லை. இட் கேன் டூ நத்திங் டு ஹெம் அப்படிங்கிறது விஸ்வாமித்ரருக்கு புரிஞ்சிருத்தான். அப்போ அந்த விஸ்வாமித்ரர் கிளம்பி, சே இந்த அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து தபஸ் பண்ணாராம். நிறைய தபஸ் பண்ணலாம், விடாம தபஸ் பண்ணலாம். 1000 வருஷம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பிரம்மா வந்தாராம். பிரம்மா வந்துட்டு என்ன சொல்லலாம், ஆஹா நீ வந்து ராஜ ரிஷி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் காணாம போயிட்டாராம். அதுக்குள்ளும் விஸ்வாமித்ரர் என்ன பண்ணாரா, என்னது நான் இப்பதான் ராஜ ரிஷி ஆயிருக்கேனா அப்படின்னு சொல்லி நினைச்சாராம். இவ்வளோ தபஸ் பண்ணி வெறும் ராஜ ரிஷி ஆயிருக்கேனா, எனக்கு இதெல்லாம் போராது, எனக்கு வசிஷ்டர் மாதிரி பிரம்ம ரிஷி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அதே நேரத்துல என்னாச்சா, இக்ஷ்வாக்கு குலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தாராம், த்ரிசங்கு அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த த்ரிசங்குங்கிற ராஜா வந்து தன்னோட குருவான குலகுரு யாரு, வசிஷ்டர் தானே, வசிஷ்டர்கிட்ட போய் விழுந்து எனக்கு இதே ரூபத்தோட எனக்கு வந்து தேவலோகம் போகணும், எனக்கு வந்து செத்து போய் இந்த ரூபத்தை இந்த உடம்பை விட்டுட்டும் அப்படியே வந்து தேவலோகம் போகணும்ல ஆசை இல்லை, எனக்கு இப்படியே இதே ரூபத்தோடய தேவலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைன்னு சொல்லி வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டலாம். வசிஷ்டர் சொன்னாலாம், வேண்டாதெல்லாம் ஆசைப்படாத, இப்படியெல்லாம் இந்த ரூபம் வந்து பர்மனண்ட்டே கிடையாது, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னலாம். இல்லை இல்லை எனக்கு இதே ரூபத்தோட தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் கிளம்பி போயிட்டாலாம். அப்போ வசிஷ்டரோட பசங்க இருக்கா இல்லையா, அந்த பசங்க கிட்ட போய் எனக்கு போகணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னலாம். சீச்சி என்ன மனுஷன் நீ, உன்னோட குரு முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் என் குருவோட பசங்க கிட்ட வந்து இப்படி நைஸாக வந்து கேட்குறியே, நீ எவ்வளோ ஒரு சீப்பான மனுஷன் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் திட்டி நீ ஒரு சண்டாளனாக போ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாலாம். சண்டாளன்னா யாருன்னா, அவள் வந்து ரொம்ப அழுக்காக இருப்பாளாம். அவள் வந்து உடம்பெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, விபூதியும் அந்த மண்ணையும் பூசிண்டு ஒரு மாதிரி இருப்பாளாம் அவள் பார்க்கறதுக்கே. ஸோ அடுத்த நாள் காலம்புரை தன்னோட மெத்தையில் படுத்துட்டு எழுந்துண்டா சண்டாளனாக எழுந்துண்டாலாம். எழுந்த உடனே அந்த யாரெல்லாம் அந்த ராஜாவுக்கு காவல் இருந்தாலோ அவெல்லாமே இந்த ராஜாவை ரெக்கக்னைஸே பண்ணிக்கலாம். த்ரிசங்குவை ரெக்கக்னைஸ் பண்ணிக்காம, ஏய் சண்டாலா நீயே எங்கள் ராஜாவோட பெட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி விரட்டி அமுச்சுட்டாலாம். இப்போ யாருமே தன்னோட ராஜ்யத்திலேயே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலன்னு ரொம்ப சேடாகிடுதான் இந்த த்ரிசங்குக்கு. அப்படியே நினச்சிட்டு வெளில வரைச்சி அங்கே விஸ்வாமித்ரரை பார்த்தாராம். விஸ்வாமித்ரரை பார்த்த உடனே, ஹே ரிஷி, உங்களோட இது பற்றி பராக்கிரமத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இது மாதிரியெல்லாம் ஆயிடுத்து என்னோட குலகுருவான வசிஷ்டரே முடியாதுன்னு சொல்லிட்டா, அவள் பசங்க நான் இது மாதிரி வந்து சண்டாளன் ஆனும்னு வந்து சபிச்சுட்டா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. உடனே விஸ்வாமித்ரருக்கு, ஜோ பாவம், இந்த ஒரு த்ரிசங்குங்கிற ராஜா இப்படி சண்டாளனாக போகணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் உன்னை இதே ரூபத்தோடையே அனுப்பி வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிஷிகள் படித்தவா அத்தனை பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டமிச்சா அத்தனை பேரும் வந்தாலாம், வெறும்னா வந்து வசிஷ்டரோட பசங்களை தவிர பாக்கி அத்தனை பேரும் வந்துட்டாலாம். வசிஷ்டரோட பசங்க, நாங்கள் இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இதுக்கு வரமாட்டோம்,
ஒரு யாகத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானாம். இப்போ அத்தனை பேரும் உடனே அவெல்லாம் வந்து இதுவா போட்டோம், இப்போ என்ன இப்பவே வந்து செத்து போட்டோம்னு சொல்லிட்டு இவர் சபிச்சிட்டாராம் இந்த விஸ்வாமித்ரர். பாக்கி அத்தனை பேரும் வந்தாலாம், வந்துட்டும் இந்த விஸ்வாமித்ரர் பண்றது பைத்தியக்காரத்தனம் தெரிஞ்சாலும் இந்த ரிஷிக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளை எங்கேயான சபிச்சிட போறார் அப்படிங்கிற பயத்துல வந்துட்டாலாம். வந்து உட்கார்ந்தா பெரிய யாகம் நடந்ததாம். யாகம் நடந்து முடிஞ்சா பூர்ணாகுத்தின்னு கொடுக்கணும் இல்லையா, முடியறச்சே ஃபைனல் ஆஃபரிங் கொடுக்கணும் இல்லையா, அது கொடுக்குறாலாம் தேவர்கள்லாம் வந்து ஏத்துக்கவே இல்லையா. ஓஹோ, இந்த தேவர்கள் வர வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டாலா, இப்ப பாரு என் தபசக்தியன்னு சொல்லி நேரா வந்து தன்னோட தபசக்தியால வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ற மாதிரி நேரா இந்த த்ரிசங்குவை லான்ச் பண்ணலாம். த்ரிசங்கு நேரா இந்திரலோகம் போய் அங்க போனா அங்க இந்திரன் பார்த்துட்டு, சிச்சி யாரு நீ இந்த சண்டால ரூபத்தோட இங்க வந்த, இது மாதிரிலாம் இங்க வரக்கூடாது, நீ போக்குழ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாலாம். அதுலயும் குருவை வந்து சொன்னது கேட்காதவன் நீ போய் இங்க வர்றதுக்கு எப்படி தகுதியா இருப்ப அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாலாம். அமுச்சா அப்படியே தலைகுப்புற கீழே விழுந்துட்டு இருந்தாலாம். கீழே விழுந்துட்டு இருக்காச்சு, விஸ்வாமித்ரா என்னை காப்பாத்துங்கோன்னு கத்தினாலாம். கத்தின உடனே விஸ்வாமித்ரர் வந்து திஷ்ட திஷ்ட அப்படின்னாலாம். திஷ்ட திஷ்டனா ஸ்டாப் ஸ்டாப் அப்படின்னு சொன்னாலாம். அப்படியே வந்து தலைகீழே அப்படியே தொங்கிண்டு எங்கேயோ ஆகாசத்துல த்ரிசங்கு இருந்தாலாம். இப்ப பாரு, நான் என்னோட தபசக்தியை வச்சு அவருக்கு ஒரு ஃபுல் லோகத்தையே கிரியேட் பண்றேன். அங்க வந்து ஒரு இந்திரன், அங்க தேவர்கள், அங்க வந்து ஃபுல்லா வந்து அப்சரஸ், எப்படி வந்து அங்க தேவலோகம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு தேவலோகம் இந்த த்ரிசங்குக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாலாம். அப்ப இந்திரன் பார்த்தால, ஓஹோ இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, நம்ம போய் இந்த விஸ்வாமித்ரோட ஒரு பீஸ் ட்ரீட்டி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்தாலாம். அப்போ வந்து விஸ்வாமித்ரர் கிட்ட சொன்ன உடனே, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்கோ, இந்த லோகத்துக்கே வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், இன்னொரு ஒரு இந்திரன் இன்னொரு ஒரு அக்னின்னா யார் என்ன ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கான்ஃப்ளிக்ட் ஆகிடும், அதனால அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு உடனே சரி வெறும்னு இந்த தேவலோகத்தோட சுகபோகங்கள் அனுபவிச்சுண்டு இந்த த்ரிசங்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்டார் மாதிரி ஸ்கைல அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த விஸ்வாமித்ரை அங்கேயே விட்டுட்டாலாம். சரி அப்படின்னு இவாளும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டாலாம். ஸோ த்ரிசங்கு இன்னும் தலகுப்புற வந்து அந்த இடத்துல த்ரிசங்கு ஸ்வர்க்கத்துல இருக்கா அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ என்னாச்சு, இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் திடீர்னு ரியலைஸ் பண்ணலாம், ஆஹா நான் பாட்டு என் தபசக்தி எடுத்து இந்த த்ரிசங்கு ராக்கெட் மாதிரி லான்ச் பண்ணேன், அப்புறம் என் தபசக்தி எடுத்து இந்த ஹெவன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணேன், எல்லாம் பண்ணதில் என்னாச்சு, என்னோட தபசக்தி கம்ப்ளீட்டாக காலியாச்சு, அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணாலாம் இந்த விஸ்வாமித்ரன். சரி நான் இப்போ போய் பயங்கரமாக தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலாம். உட்காந்து அவர் ரொம்ப சீரியஸாக உட்காந்து அவர் பாட்டு 1000 இயர்ஸ் வந்து அழகாக உட்காந்து இது பண்ணாராம், தபஸ் பண்ணிகிட்டே இருந்தாராம். தபஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டும் ஒரு நாளைக்கு வந்து கண்ணு முழிச்சு வந்து அவர் போய் குளிக்கலான்னு போனால் அதே நதியில் ஒரு ரொம்ப அழகான பொண்ணு, ஒரு அப்சரஸ், மேனகா அப்படின்னு அவர் பேர். இவளை யார் அமிச்சான்னா இந்திரன் தான் அமிச்சான். அமிச்சு நீ போய் அதே நதியில் குளின்னு சொல்லிட்டு அமிச்சாலாம். அந்த நதியில் வந்து மேனகையை பார்த்துட்டு விஸ்வாமித்ரருக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருத்தான். இவளும் வந்து ஒத்துண்டு இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 10 வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இவெல்லாம் வந்து தங்கிட்டு அப்படியே லைஃப்பை அவ்வளோ என்ஜாய் பண்ணாராம் விஸ்வாமித்ரர் இந்த மேனகையோட. எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள், அடடா நான் தபஸ் பண்ணோம்ல உட்காந்துருந்தேன், எப்படி இந்த மேனகையோட நான் இப்படி வந்து ஹாப்பியாக இருந்துட்டுருக்கேன், என்னோட தபஸ் என்னாச்சு அப்படின்னு திடீர்னு ஒரு நாளைக்கு அவருக்கு தோணிதான். தோணினதுக்கப்புறம் வந்து அவருக்கு புரிஞ்சுதான் இது வந்து மேனகை வந்து இந்திரன் தான் அமுச்சு வச்சிருக்கா இங்கேன்னு. சரி நானா வந்து இவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், அதனால நான் இவ்வளோ சபிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனகா நீ திருப்பி போயிடும் இந்திரலோகத்துக்கே, திருப்பி போயிடும், நான் வந்து என்னோட தபஸை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு நினச்சாலாம். நினச்சுட்டு நேராக வந்து ஹிமாலயத்துக்கு போய் பயங்கர அந்த கோல்டு விண்டர்லலாம் வந்து உட்காந்து அவர் பாட்டு எதையும் பொறுப்பெடுத்தாமல் 1000 வருஷத்துக்கு வந்து தபஸ் பண்ணாராம். தபஸ் பண்ணும்போது என்னாச்சா, இவரோட தபஸை திருப்பி கலைக்கணுங்கிறதுக்காக ரம்பா அப்படின்னு இன்னொரு ஒரு அப்சரஸை வந்து இந்த இந்திரன் அமுச்சு வச்சாலாம். அவளோட கூட பயமா இருந்ததா இந்த ரம்பாக்கு இங்க வந்து இந்த விஸ்வாமித்ர கிட்ட போறதுக்கே, அதனால என்ன பண்ணலாம், கூட வந்து இந்திரனும் மன்மதனும், மன்மதன் வந்து ஹீஸ் தி காட் ஆஃப் லவ், ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணலாம்,
குக்குவோட வடிவத்தில் வந்து கூட வந்தாலாம். ஸோ பயப்படாமல் இருப்பா இந்திரா ரம்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்தபோது இப்போ விஸ்வாமித்திரர் கண்ணை திறந்து பார்த்தாலா, ஓஹோ என்னை மயக்கிறதுக்காக வந்திருக்கியா, ஏற்கனவே மேனக்கா பண்ண மாதிரி நீயும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்லா போ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாராம். 10,000 இயர்ஸ்க்கு வந்து ரம்பா வெறும்னு கல்லா அங்கே இருந்தாலாம். அது மாதிரி இருக்கிறதுக்கு சபிச்சுட்டும், நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், இப்படி இந்த கோபத்தை நான் வின் பண்ணணும் அப்படின்னு தானே தனக்கு வந்து நினச்சிட்டாராம். நினச்சின்ட்டு இன்னொரு 1,000 வருஷம் வந்து உட்காந்து அவர் பாட்டு தபஸ் பண்ணிகிட்டே இருந்தாராம். சாப்பிடவும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தபஸ் பண்ணாராம். அப்பாடி 1,000 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சுட்டு, போய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சாப்பாடு எடுத்துன்னு வந்து தன்னோட முன்னாடி வச்சுருந்தாராம். வச்சுருந்தா ஒரு சின்ன பையன் வந்துட்டு, சுவாமி எனக்கு பசிக்கிறது, உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாலாம். 1,000 வருஷம் கழிச்சு சாப்பிட போறவர்கிட்ட யாரானு வந்து அவ கிட்ட இருக்கிற சாப்பாடை கேட்டா என்ன ஆகும், கோவம் கண்ணா பின்னான்னு வரும்ல. நானே இப்பதான் சாப்பிட போறேன், உனக்கு இப்பதான் பசி வந்ததா, நீ எவ்வளவு நாள் ஆச்சு சாப்பிட்ட, நான் எப்ப சாப்பிட்டேன் தெரியுமா, 1,000 வருஷம் ஆச்சு அப்படின்லாம் கோவம் வரும் இல்லையா. விஸ்வாமித்திரருக்கு ஒண்ணுமே வரலையா. அவர் பாட்டு அந்த சாப்பாடு வச்சிருக்கிற இலையை தூக்கி அந்த பையன்கிட்ட கொடுத்து, நன்னா சாப்பிடுப்பா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். அப்போ அது யாரு அந்த பையன் அப்படின்னா, இந்திரன். இந்திரனுக்கு புரிஞ்சிருத்தான் விஸ்வாமித்ரர் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சா, இன்னொரு 1,000 வருஷம் வந்து தபஸ் பண்ண உடனே இந்திரனே நேராக பிரம்மா கிட்ட மற்ற தேவர்களோட போய், இந்த விஸ்வாமித்ரர் அவரோட 5 senses வந்து வின் பண்ணிட்டார், அவரோட கோவத்தை வின் பண்ணிட்டார், அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் எதுவும் அதாவது அவரோட கண்ணு காது எதையுமே வந்து வச்சுண்டு அவரோட சென்சஸை வச்சுட்டு அவரை டிஸ்ட்ராக்டும் பண்ண முடியல, அவருக்கு அதையும் மீறி கோவம் வரும், ஓவராக பரிதாபப்படுவார், இதெல்லாம் எதுவுமே அவரை வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டேங்கிறது இப்போலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் போய் பிரம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாலா இந்திரனும் பாக்கி தேவர்களும். அப்போ பிரம்மா, சரி நான் அப்படின்னா போய் அவர் பிரம்மரிஷின்னு சொல்லி விடுறேன் அப்படின்னாலாம். அதுக்கு தகுந்தா போல பிரம்மாவும் முன்னாடி வந்து, ஹே பிரம்மரிஷியே கண்ணை முழிச்சு பாருங்கோ அப்படின்னாலாம். அப்போ விஸ்வாமித்திர கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் எனக்கு போகாது, வசிஷ்டர் சொல்லணும் அப்படின்னாலாம். வசிஷ்டர் உடனே அந்த இடத்துல வந்து திடீர்னு அப்படியே வந்தாராம், அவர் தோன்றினாராம். வந்துட்டு நீங்கள் பிரம்மரிஷி தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொன்ன உடனே அப்புறம் விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுதான். இப்போ நம்ம ஒரே ஒரு நிமிஷம் வீல் கோ பேக் அண்ட் வீல் திங்க். இப்போ ஒருத்தர் வந்து அவ்வளோ ஈஸியாக டெம்ப்ட் ஆகிறார், இல்லை அவ்வளோ ஈஸியாக கோவப்படுறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறவரை நீங்கள் பிரம்மரிஷி அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டார்னா என்ன ஆகும், அவ்வளோ பவரோட அவர் எவ்வளோ அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிடுவார், இஷ்டத்துக்கு யார் வேணால் சபிச்சுடுவார், இல்லை இஷ்டத்துக்கு வந்து தன்னோட பவரை வந்து தப்பான விஷயத்தில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிடுவார் இல்லையா. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் இந்திரன் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு, இந்திரன் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரம்மா வந்து அந்த விஷை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இது எல்லாத்தையும் வந்து நம்மளோட சதானந்தர் ராமர்கிட்ட சொல்லி, ராமர்கிட்ட லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி, இவ்வளோ பெரிய வந்து ஒருத்தர் தான் இந்த விஸ்வாமித்ரர், அவரோட கேரில் அவரோட ப்ரொடெக்ஷனில் நீங்கள்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம், சரி நம்ம இது போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு காலம்புரை வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலாம். நாளைக்கு காலம்புரை வச்சு உங்கள் எல்லாருக்கும் சிவதனுஷை காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் ராமரும் லக்ஷ்மணும், வாவ் சிவனோட தனுஷை பார்க்க போகிறோமா, இஸ்ன்ட் தட் ஸோ ஆசம் அப்படின்னு பேசியிருந்தாலாம். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா. சீதாராம்.